ஹாய் டியூ, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் இங்க செம மஜாவா இருக்கேன், நீங்களும் செம மஜாவா இருப்பீங்கன்னு நம்பிக்கையில இன்னைக்கான ஸ்டோரிக்குல போக போறோம். இன்னைக்கு நம்மளோட வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, வின்லேண்ட் சாகா அப்படின்ற செம ஆக்ஷனான அனிமி சீரிஸுடைய எபிசோட் 17ல இருந்து தான் இன்னைக்கு நம்மளோட வீடியோல பார்க்க போறோம். சோ இதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் குக்கிலேக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா கைஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணிடுங்க. எங்களுக்கு தெரியும் கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நம்பிக்கையில தான் சொல்றேன். மறக்காம ஒரு லைக்கையும் போட்டுங்க, ஜெய் பாகுபலின்னு ஒரு கமெண்ட் தட்டி விடுங்க, எங்களை கொஞ்சம் ஹாப்பியாவும் ஆக்குங்க. சோ வெல்கம் டு குக்கி லக்கி. லாஸ்ட் சாப்டர்ல என்ன நடந்துச்சுன்னா, நம்ம ஆஸ்கலருடைய ஓன் டீம்ல இருக்க எல்லாருமே தோர்கல்ஸ்க்கு பயந்து ஆஸ்கலாடுக்கு துரோகம் பண்ண ரெடி ஆயிட்டாங்க. சோ ஆஸ்கலாடி இப்போ அவனோட ஓன் டீம்குள்ளே சண்டை போட ரெடி ஆகும். அதே மாதிரி அவன் என்ன சொல்றான், போஜ்ரான் கிட்ட சொல்லி நீ இங்க இருந்து குன்னிட்டு எடுத்துக்கிட்டு கிளம்பி போய்கிட்டே இரு அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட ஒரு ஆர்டரையும் சொல்லியிருக்காங்க. இந்த சமயத்துலதான் ஆஸ்கலாட் இன்னொரு விஷயத்தையும் நினைச்சு பாக்குறான். அவங்க அம்மா உடம்பு சரியில்லாம வைக்கோல் மேல படுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க கிங்குடைய ஸ்லேவ் தான், ஆனா அவங்களுக்கு சாப்பிடறது கூட ஒரு இடம் இல்லாம, தூங்குறதுக்கு கூட ஒரு இடம் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கு. அப்ப நம்மளுடைய ஆஸ்கலாட் அவங்க அம்மாக்கு சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்டுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு ஏன் அந்த ஆஸ்கலாட் என்ற பேர் வந்து தெரியுமா? அவன் எப்பயுமே அழுக்கான இடத்திலேயே இருப்பான். சோ அவனுடைய டிரெஸ் ஃபுல்லாமே ஒரே ஆஷஸா இருக்கும். சோ அதனாலதான் அவன ஆஸ்கலாட் அப்படின்னு எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க அம்மாக்கு அவன் சாப்பாடு கொடுக்கற எலியெல்லாம் விழுந்த அந்த மாதிரியான உணவு தான் அவங்களுக்கு அந்த இடத்திலேயே கிடைக்குது. ஆனா வேற வழியிலேயே இருக்கிறத சாப்பிடணுமே அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாக்கு அவன் சாப்பாடு கொடுத்த அந்த விஷயத்தெல்லாம் அவன் நினைச்சு பாக்குறான். இப்ப அவன் என்ன சொல்றான்னா, அவனுடைய ஓன் டீம்ல இருக்க எல்லாருக்கிட்டயுமே இங்க பாருங்க கைஸ், நம்ம எல்லாருமே ஒன்னா சாப்பிட்டுருக்கோம், ஒன்னா தூங்கி இருக்கோம், ஒன்னா சரக்கு அடிச்சிருக்கோம், நிறைய விஷயம் ஒன்னா பேசி சிரிச்சிருக்கோம். ஆனா அவங்க கிட்ட எல்லாம் ஒரு விஷயத்த சொல்லாம இவ்வளவு நாளா மறைச்சிருந்தேன். அது என்ன தெரியுமா? ஏன்னா இவ்வளவு நாளா உங்க எல்லாருமே வெறுத்திருக்கண்டா, உங்களெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காதுடா, உங்க எல்லாருமே ஒரு நாள் நேரம் கிடைக்கிறப்ப கொல்லணும்ன்ற வெறியோடவே இருந்தண்டா அப்படின்னு சொல்லி இப்ப நம்மளுடைய ஆஸ்கலாட் அவனுடைய உண்மையான முகத்தை காட்டுறான். எல்லாருமே ஆஸ்கலாட் இப்படி சொன்னோன்னு ஆஸ்கலாட எல்லாருமே கொல்லணும்னு வராங்க. ஆஸ்கலாட் ஒவ்வொருத்தருமே வேற லெவல் வெறித்தனமா அடிச்சு கொள்றாங்க. சோ நம்மளுடைய தோர்ஃபின் என்ன பண்றானா, அவங்க கிட்ட இருக்க சின்ன சின்ன நைஃப் எல்லாம் த்ரோ பண்ணி நிறைய பேரை அப்படியே தடுத்து நிறுத்த ஆரம்பிக்கிறான். குதிரைப்படையில இருக்கிறவங்க எல்லாருமே வேகமா போயிட்டு போஜனான் கூட சண்டை போட்டு எப்படியாவது கூட்டு வந்தனும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனா யாருமே போக விடாம நம்மளோட ஆஸ்கலா பெரிய பெரிய கோடாளிகள் எல்லாம் எரிஞ்சுகிட்டு இருக்கான். சோ நம்மளுடைய போஜனான் எப்படியாவது போயிடணும் அப்படின்றதுதான் டார்கெட். சோ இந்த இடத்துல நம்மளுடைய ஆஸ்கலா வேற லெவல்ல தனியாவே சண்டை போற அப்படின்னு சொல்லி நிக்கிறாங்க. சோ நம்மளை விட்டுட்டு சண்டை போட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய தோர்கல்ஸ் என்ன பண்றானா, வேகமா அவனுடைய ஆட்களை கூட்டிகிட்டு வந்து சண்டைக்காக வேகமா ஓடி வந்துட்டு இருக்கான். அடப்பாதிகளா, நான் வாரத்துக்குள்ள நீங்களே சண்டையை போட்டு முடிச்சிட்டீங்கன்னா என்னடா வருது அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த சமயத்துல போஜனான் என்ன சொன்னீங்கன்னா, எங்களே ஃபாலோ பண்றீங்கன்னா நீங்க சீக்கிரமா சாவ போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு போஜனான் என்ன பண்றானா, அவனும் சண்டை போட ரெடி ஆகிறான். சோ தோர்ஃபின் கிட்ட சொல்றாங்க, டே தோர்ஃபின் சீக்கிரமா சண்டை போடுறா, கத்தி எடுத்து வீசுறான்னு சொல்லுவோம். என்கிட்ட கத்தி இருந்தா வீசிருக்க மாட்டானாடா, என்கிட்ட இல்லடா அப்படின்னு சொல்றான். டக்கு நம்மளுடைய போஜனானுடைய குதிரைய தலையிலேயே வெட்டிடுறாங்க. சோ அந்த பெரிய வண்டியே உடஞ்சி கவிழ்ந்து விழுதுங்க. சோ நம்மளுடைய தோர்ஃபினும் அந்த இடத்துல விழுந்துடுறான். அவனுக்கு இப்ப தோன்றது எல்லாமே ஆஸ்கலாட் சாகக்கூடாது, அவன்கிட்ட நான் டுவல் போட்டு அவனை நான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆஸ்கலாட காப்பாத்ததுக்காக தோர்ஃபின் குன்னிட்டையும் விட்டுட்டு வேகமா ஓட ஆரம்பிக்கிறாங்க. சோ இந்த இடத்துல ஆஸ்கலாட் சும்மா கிடையாது, அவன் நிறைய அடிப்பட்டாலுமே எல்லாருமே அடிச்சு தம்சம் பண்ணிட்டு இருக்கான். அவனுடைய ஒரு வெட்டு அவ்வளவு பலமா இருக்குங்க. சாதாரணமா வெட்டினாலே கட்ட கேடையும் எல்லாத்தையுமே உடச்சுக்கிட்டு வெட்டிக்கிட்டு இருக்கு. சண்டை போட சண்டை போட நம்மளுடைய ஆஸ்கலாட் டக்குன்னு கோவமா வரான். கோவமானே சாரி கேஸ், சாரி கேஸ், நான் மறந்துட்டேன், நான் ஏதோ ஒண்ணு திடீர்னு கோவமாகி சண்டை போற மாதிரி ஆயிட்டேன், வாங்க கூலா சண்டை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட போறப்போ பூமன்ஸ் வச்சு நம்மளுடைய ஆஸ்கலாட அடிக்க பாக்குறாங்க. இது நீங்க என்ன பூமன் வச்சு அடிக்க போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்கலாட் என்ன பண்றானா, டக்குன்னு ஒரு கேடயத்தை விட்டு தடுத்துக்கலான்னு பாக்குறப்போ ஆஸ்கலாடோட கை கால எல்லாம் ஃபுல்லா போஸ் பட்டுருச்சு. சோ ஒண்ணுமே பண்ண முடியல. இப்ப ஆஸ்கலாட் சுத்தி சரவுண்ட் பண்ணப்பட்டுட்டான். டக்குன்னு அந்த சமயத்துல ஆஸ்கலாட் என்ன பண்றானா, ஆஸ்கலாட் என்ன சொல்றானா, எந்திரிச்சு நின்னு எனக்கு ரொம்பவே வயசாயிடுச்சு, நான் இதுக்கப்புறம் வெயிட் பண்ண போறதுல உண்மையிலேயே ஒரு கிங் இப்போ உருவாக போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே மூச்சு வாங்கிக்கிட்டு அவனுடைய கத்தி வச்சு ஊனிட்டு ஏறி நிக்கிறான். அது தூரத்துல இருந்து நம்மளுடைய தோர்ஃபின் தூரத்துல இருந்து பார்த்த உடனே வேகமா ஓடி வராங்க. ஆஸ்கலாட எப்படியாவது காப்பாத்தினுன்ற ஒரே ஒரு எண்ணம் மட்டும் தான் தோர்ஃபினுக்கு இருக்கு. அவன் வேகமா ஓடி வந்து எப்படியாவது நம்ம ஜெயிச்சிடணும், நம்ம எப்படியாவது ஆஸ்கலாட காப்பாத்தணும்னு ஓடி வர அதே சமயத்துல தோர்கல் சாங்க வந்து நிக்கிறாங்க. அவன் என்ன சொல்றானா, நீ தான் ஆஸ்கலாடா, நீ தான் இவங்களோட கேப்டனா அப்படின்னு சொல்றான். சோ அங்க இருக்கிற நிறைய பேர் வந்து ஆமா நாங்க ஆஸ்கலாட டிஃபீட் பண்ணிட்டோம், உங்களுக்கு ஆஸ்கலாட கொடுத்துருவோம், நாங்க கூட்டிகிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்றப்போ அந்த இடத்துல நம்மளுடைய தோர்கல்ஸ் மத்தவங்க பேசுறத சுத்தமா கவனிக்கவே இல்லை. டைரக்டா எல்லாருமே தட்டி விட்டுட்டு வேகமா வந்து ஆஸ்கலாட் கிட்ட பேசுறான். நீ தான் அந்த மகத்தான விரியனா, நீ தான் ஆஸ்கலாடா, நீ உண்மையிலேயே ரொம்ப சூப்பரா இருக்க, ஆமா எங்க தோர்ஃபின், அவனை நீங்க கொண்டுட்டீங்களா என்ன அப்படின்னு கேக்குறான். இல்ல தோர்ஃபின் பத்திரமா சேஃபா போயிருக்கான் அப்படின்னு சொல்லுவோம், எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு, நல்ல வேலை தோர்ஃபின் பத்திரமா இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு இப்பதாங்க நம்மளுடைய ஆஸ்கலாட் கிட்ட நிம்மதி வருது. இப்ப நம்மளுடைய தோர்கல்ஸ் என்ன பண்றானா, இந்த இடத்துல இருக்க இந்த ஆஸ்கலாட தவிர்த்து மிச்ச எல்லாருமே கொன்னு குவிங்க அப்படின்னு சொல்றான். இப்போ ஆஸ்கலாடோட டீம்ல இருக்கவங்க எல்லாருக்குமே அள்ளு விடுதுங்க. ரீசன் என்ன தெரியுமா, நம்ம ஆஸ்கலாட பிடிச்சு கொடுத்தா தோர்கல்ஸ் நம்மளை காப்பாத்திருவான்னு நினைச்சான். ஆனா தோர்கல்ஸ் உண்மையிலேயே ஒரு புனிதமான வாரியர், அவன் ஒரு சுத்தமான வாரியர். அவன் என்ன சொல்றான், பிட்ரே பண்றவங்களை விட நான் எந்த நிமிஷத்திலுமே தனியாலாம் நின்னாலும் சரி போராடி ஜெயிப்பா அப்படின்னு சொல்லி அவன் போராடினா பாத்தியா, எனக்கு ஆஸ்கலாட் தான் முக்கியம், உங்களை மாதிரி 100 பேர் பிட்ரே பண்றவங்க இருக்கிறது எனக்கு வேஸ்ட், ஒரே ஒத்தனா இருந்தாலும் சுத்தமான
வாரியரா இருக்கிறவன் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அந்த 100 பேருக்குமே வெப்பன்ஸ் நீங்க முதல்ல எடுங்க, நீங்க வெப்பன்ஸ் எடுக்கிறது உங்களுக்காக தான் நாங்க சொல்றோம்னு சொல்லி நம்ம தோற்கொள்சுடைய வாரியர்ஸ் எல்லாருமே சொல்றாங்க. ரீசன் ஏன் தெரியுமா? நீங்க இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா தான் வாழ போவீங்க, அதனால வெப்பன்ஸ் எடுத்து என்கிட்ட சண்டை போட்டு சாவுங்க அப்படின்னு சொல்லவும் எல்லாருமே வெப்பன்ஸ் எடுத்து சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. சோ நம்மளுடைய தோற்கொள்ஸ் கிட்ட ஒருத்தர் டைரக்டா ஓடி வந்து நீங்க எங்களை விட்டுடுவீங்கன்றதுக்காக தான் நாங்க இதெல்லாம் பண்ணணும் சொல்லவும் நம்மளுடைய தோற்கொள்ஸ் என்ன பண்றனா, முதல்ல ஒரு வெப்பனை புடி, இப்ப என் கூட சண்டை போடு அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே ஒரு வெப்பனை கொடுக்கறான். நம்ம தோற்கொள்ஸ் சண்டை போடுறதுக்காக ரெடி ஆகும் போது தோற்கொள்ஸோட முகத்தை பார்த்தே அந்த பிரதர்ஸ்ல ஒருத்தன் இருக்கான்ல, அவன் என்ன வரானா அப்படியே சில மாதிரி விரைச்சி போய் நின்னுறான். அவன் அப்படியே பைத்தியமாயிடுறாங்க. அந்த ஒரு செகண்ட்லயே நம்மளுடைய தோற்கொள்ஸோடைய பார்வையிலேயே அவ்வளவு வெறித்தனம் இருக்கு. சோ நம்மளுடைய தோர்ஃபின் என்ன பண்றானா, தோற்கொள்ஸ பார்த்துட்டு தோர்ஃபின் வேகமா குதிரையில தோற்கொள்ஸ கொல்லலாம்னு சொல்லி வரான். ஆனா தோற்கொள்ஸ் ஒரே ஒரு குத்துல குதிரையே எவ்வளவு மீட்டர் தள்ளி பறக்க வச்சிடறாங்க. சோ அதை பார்த்த உடனே ஆஸ்கலருக்கு ஒரு செகண்ட் பயமாவே ஆயிடுது. வெறிய ஒரு குத்துல ஒருத்தனால ஒரு குதிரையை பறக்க வச்சு சாகடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய தோர்ஃபின் என்ன பண்றானா, ஆஸ்கலடே நீ கொல்லக்கூடாது, அவனை நான் மட்டும்தான் கொல்லணும், அவனை யாருக்குமே கொல்ல உரிமை கிடையாது, யாரும் அவன் மேல கைய கூட வைக்க கூடாது, அவன் கூட நான் டுவெல் பண்ணி நான் ஒண்டிதான் சண்டை போட்டு ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய தோர்ஃபின் கத்துவோம். ஆஸ்கலடே நான் உன் அங்கதான்டா போ சொன்ன, குன்னிட்ட பாத்துக்க தானே சொன்னேன், நீ ஏன்டா இங்க வந்து சாகிறதுக்கு வந்திருக்க அப்படின்னு சொல்லவும் நம்மளுடைய தோர்கிளஸ் என்ன சொல்றானா, ஓ ஓகே நான் இதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நீ என்ன கூட டுவெல் பண்ணி என்ன ஜெயிச்சிட்டேனா கண்டிப்பா நான் ஆஸ்கலட உன்கிட்ட விட்டுடுறேன், நீ அதுக்கப்புறம் ஆஸ்கலட் கூட டுவெல் பண்ணி என்ன பண்றியோ பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றான். சோ இந்த டுவெல நம்மளுடைய ஹீரோவான தோர்ஃபின் அக்செப்ட் பண்ணிக்கிறான். சோ நம்மளுடைய ஹீரோவான தோர்ஃபின் டுவெல எப்படி சண்டை போடுவோம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே பாத்துக்கிட்டு இருக்காங்க. இதே சமயத்துல நம்ம ஆஸ்கலடுக்கு பிட்ரே பண்ண அவனோட ஹோல் டீம்மேட்ஸையும் ஆல்ரெடி தோர்கல்ஸுடைய முழு டீமுமே கொண்டு குவிச்சு வச்சுட்டாங்க. சோ இப்போ ஒண்ணு இல்லைங்க, டேரக்டா நம்மளுடைய தோர்ஃபினும் தோர்கல்ஸும் சண்டைக்கு ரெடி ஆகி சண்டை போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்ப சண்டை ஆரம்பிச்சிருச்சு. நம்மளுடைய தோர்ஃபின் முன்னே விட ரொம்ப டேலண்டட் ஆகிட்டே இருக்கான். சோ அதனால தோர்கல்ஸுடைய எல்லா அட்டாக்குமே இவன் கண்ணுக்கு தெரியுது, என்னால அவங்க கிட்ட ஈஸியா டாச் பண்ண முடியுது, அவங்க மேல ஒரே ஒரு அடி அடிச்சுட்டா போதும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய தோர்கல்ஸ் மேல எப்படியாவது கைய வச்சனும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய தோர்ஃபின் விடாம சண்டை போட்டு இருக்கான். சோ அந்த ஃபைட் ரொம்பவே சூப்பரா போயிட்டு இருக்கு. நம்மளுடைய தோர்கல்ஸுடைய உடம்பு சட்டை கிட்டன்னு எல்லாத்தையுமே கிழிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா நம்மளுடைய தோர்கல்ஸுடைய ஆர்மர் நம்மளுடைய தோர்ஃபினால தொடவே முடியலங்க. சோ நம்மளுடைய தோர்கல்ஸ் என்ன சொல்றானா, நீ என்ன நல்லாவே என்டர்டைன்மெண்ட் பண்ணுவ போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய தோர்ஃபின் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறான். இந்த ஃபைட் உண்மையிலேயே சொல்றேன் கைஸ், வேற லெவல்ல ஒரு தரமான ஃபைட்டா இருக்கும். நீங்க பார்க்க வேண்டிய ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபைட்னே நான் சொல்லுவேன். சோ இந்த இதே சமயத்துல குனிட்டு இருக்கால அவ ரொம்ப ஹைட்டா வண்டியில இருந்து விழுந்ததுனால மயக்கத்துல அப்படியே இருக்காங்க. சோ அந்த மயக்க நிலையில நம்ம குனிட்டோடைய கண்ணுக்கு தெரிஞ்சது எல்லாமே ஒன்னே ஒண்ணுதான், அது யார் தெரியுமா, நம்மளுடைய ராங்னார்க்கு தான். சோ ராங்னார்க்குடைய வயித்துல அந்த கத்திக்குத்தோட அவரு இறந்த அந்த டெட் பாடியோடைய அந்த சோலோடவே அவர் பேசுற மாதிரி நம்மளுடைய குனிட்டுக்கு தோணிக்கிட்டு இருக்கு. அவர் என்ன சொல்றாருன்னா, நான் கடைசியா அவங்ககிட்ட குட் பை சொல்லணும்னு நினைச்சேன், அதனாலதான் இப்போ நான் உங்ககிட்ட ஆத்மாவா வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சோ அது மட்டும் இல்ல, நம்மளுடைய குனிட்டுக்கு நான் உன் கூட இவ்வளவு நாள் எவ்வளவு சந்தோஷமா வந்தேன், நான் உனக்கு சாப்பிடலாம் சொல்லி கொடுத்தேன், உனக்கு குக் பண்ண கத்து கொடுத்தேன், உன்ன ஒரு ராஜாவா நான் வளர்க்காம உன்ன ஒரு சாதாரணமான ஒரு சிவிலியன் மாதிரி நான் வளர்த்துட்டேன், ஏன் தப்புதான், ஆனா நீ ஒரு ராஜாவா வளர்ந்துருக்கணும், நான் ஏதோ எனக்கு தெரியாம நான் என்னுடைய சொந்த பையனை வளர்க்கற மாதிரி ஒரு சாதாரணமான சிவிலியன் மாதிரி உன வளர்த்துட்டேன், என மனுஷரு குனிட்டு எல்லாமே என்னோட தப்பு தான் அப்படின்னு சொல்லுவோம். குனிட்டு அழுகுறாங்க, நான் உங்களை இப்படி விடணும்னு நினைக்கவே இல்லை, நீங்க என் கூடயே இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் ராங்கனார்க் அப்படின்னு சொல்லி அவன் அழ ஆரம்பிக்கிறான். நான் உங்களை ரொம்பவே நேசிச்சேன், நான் உங்களை என் அப்பா மாதிரி பார்த்தேன் அப்படின்னு சொல்லி குனிட்டு அழுவோம். நம்மளுடைய ராங்கனார்க் ஒரு விஷயத்த சொல்றான், நான் உங்ககிட்ட குட் பை சொல்லணும்னு வந்தேன், நான் சொல்லிட்டேன் உன்னுடைய லைஃப் ரொம்ப பத்திரமா இருக்கும், என்ன நம்பு, நீ ரொம்பவே சிறந்த தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ராங்கனார் கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிக்கிறாரு. சோ இந்த சமயத்துல குனிட் கண்ணை திறந்து பாக்குறான். கண்ணை திறந்து பாக்குறப்போ நம்மளுடைய போஜனம் இருக்கான்ல, அவன் அந்த மஷ்ரூம் சாப்பிட்டு இருக்கிற அவனுடைய ஓன் மக்களே வெறித்தனமா அடி அடினு அடிக்க ஆரம்பிக்கிறான். இருக்கிற எல்லாருக்கிட்டுமே செம்ம சண்டை, எல்லாரையுமே சூப்பரா சண்டை போட்டு நம்மளுடைய ராங்கனார்க் நம்ம போஜரான் எல்லாருமே போட்டு பொழந்து கட்டுறாங்க. சோ இந்த சமயத்துல என்னதான் நம்மளுடைய ஹீரோ தோர்ஃபின் செமையா தோர்கல்ஸ் கூட சண்டை போட்டு இருந்தாலுமே என்னதான் இருந்தாலுமே தோர்கல்ஸ் கிட்ட தோர்ஃபின்னால நிக்க முடியுமா? அந்த இடத்துல நம்மளுடைய தோர்கல்ஸ் கிட்ட அடி வாங்கி தோர்ஃபின் வேறப்பலாம் செமையா மத்த இருக்க மக்கள் எல்லாருமே நம்ம தோர்ஃபினை பார்த்து ரொம்ப வீசிருக்கிறாங்க. இதே சமயத்துல நம்மளுடைய குனிட் கிட்ட ரொம்ப சந்தோஷமா பேசினார்ல அந்த பிரீஸ்ட், அவர் என்ன சொல்றாருன்னா, உனக்கு லவ்னா என்னன்னு தெரியுமா, நம்மளுடைய உயிரை பாதுகாக்கிறதுக்காக ஏகப்பட்ட பேரை சாக விட்டுமே அது லவ் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றான். ரேங்கனாருக்கு உன் மேல காமிச்சது உண்மையிலேயே லவ் கிடையாது, அவர் உன் மேல காமிச்சது ஒரு விதமான நீ தெரிஞ்சவங்க அப்படின்னு சொல்லி உனக்குன்னு ஒரு முக்கியத்துவம் தான் கொடுத்திருக்காரு, உனக்குன்னு ஒரு இம்பார்ட்டன்ஸ், அது லவ் கிடையாதுன்னு சொல்றாங்க. அப்போ குனிட் கேக்குறாங்க, அப்போ ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மேல காட்டுறது லவ் இல்லையா, ஒரு அப்பா பொண்ணு மேல பையன் மேல காட்டுறது லவ் இல்லையான்னு கேக்குறப்போ அந்த பிரீஸ்ட் ஒரு விஷயத்த சொல்றாரு, அதெல்லாம் லவ் கிடையாது, என்ன பொறுத்த வரைக்கும் லவ்ன்றது என்ன தெரியுமா, டெத் தான். நம்ம மக்களா இருக்கிறவங்களோ இல்ல யாரோ ஒருத்தங்க டெட் ஆனதுக்கு அப்புறம் நம்மளுடைய பாடி டீகே ஆகுது, அது யாருக்கு சொந்தம்ன்றது கிடையாது, அது யார் யாருக்கோ சொந்தமாகுது, அது இந்த இயற்கை அப்படியே நம்மள முழுசா அக்செப்ட் பண்ணி ஏத்துக்குது. நம்மளுடைய உடம்பு இறந்ததுக்கு அப்புறம் அதை மிச்சம் இருக்க மிருகங்கள் சாப்பிடுது உணவா, சோ அந்த மிருகங்கள் சாப்பிட்டதுக்கு அப்புறம் மிச்சம்
மீதி இருக்கிறத மண்ணிலையும் மழையிலையும் அது மக்க ஆரம்பிக்குது. அது மக்க மக்க இருக்கிற செடிகளுக்கும் கொடிகளுக்கும் சத்தா போக ஆரம்பிக்குது. நம்ம ஒவ்வொரு உயிரும் இருப்புக்கு அப்புறம் அது யாரோ ஒருத்தருக்கு ஏதோ ஒரு விதத்துல ஒரு நியூட்ரிஷனாவோ மினரல்ஸாவோ மாறுது. சோ அது ஏதோ ஒண்ணுக்கு உணவா மாறுது. அதுக்கு பேரு தான் காதல் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. ஆனா எனக்கு என்னமோ இந்த லவ்ல எல்லாம் பெருசா நம்பிக்கை இல்ல கைஸ். நீங்க இவரு இதுதான் லவ்னு சொல்லியிருக்காருல, இது பத்தி என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க கைஸ். இத கேட்ட குன்னு என்ன சொல்றாருனா, எனக்கு இப்பதான் புரிய ஆரம்பிக்குது காதல்னா என்னன்னு, இப்பதான் எனக்கு தெரிய ஆரம்பிக்குது. இப்போ இங்க நம்ம மேல விழுற இந்த பனி இதுவும் காதல் தானே, இப்போ அங்க விழுற அந்த சூரியனோட ஒளி அதுவும் லவ் தானே அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இயற்கையுமே அவன் இது எல்லாமே லவ் தானே அப்படின்னு கேக்குறான். ஆமா இதெல்லாம் தான் லவ், இது யாருக்கும் சொந்தம் கிடையாது, இது எல்லாருக்குமே பொதுவான முறையில அதோடைய முழு ரிசோர்சஸுமே கொடுக்குது, அதுதான் காதல் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய பிரீஸ்ட் சொல்லவும் நம்ம குனட் அதை பத்தி ரொம்பவே யோசிக்க ஆரம்பிக்கிறான். எனக்கு இப்பதான் எல்லாமே புரியுது, இதுதான் காதல், இதுதான் கடவுள் அப்படின்னு சொல்லி அவன் ரொம்பவே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. குனட் இப்போ கதறி கதறி ஆழவும் ஆரம்பிக்கிறான். இந்த சமயத்துல நம்மளுடைய தோர்ஃபின் தோர்கல்ஸ் செம்மையா சண்டை போட்டுக்கிறாங்க. நம்மளுடைய தோர்கல்ஸ் அடிச்ச ஒரே ஒரு அடியில நம்மளோட தோர்ஃபின் வானத்திலேயே பறக்கிறாங்க. பறந்து போய் பெரிய மரத்து மேல அடிபட்டு அடிபட்டு அப்படியே கீழே விழுந்துறான். மூச்சு பேச்சு கிடக்காம அப்படியே கீழே விழுந்து கிடக்குறாங்க. இந்த சமயத்துல நம்மளுடைய குனட் அந்த போஜரான் இருக்கான்ல, அவன் அந்த மஷ்ரூம் சாப்பிட்டதுனால குனட்டியே அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேகமா ஓடி வரான். வரப்போ நம்மளுடைய போஜரான நம்ம குனட் பார்த்துட்டு சுத்தமா பயப்படவே இல்லைங்க, அவனை அப்படியே முறைச்சு பாக்குறான். போஜரான் அந்த மஷ்ரூம் சாப்பிட்ட அப்ப கூட நம்ம குனட்டை பார்த்து ஒரு செகண்ட் பயப்படுறாங்க. என்ன நடக்குதுன்னே தெரியல. நம்ம குனட் முன்ன நடக்க நடக்க போஜரான் பின்ன நடந்து நடந்து போறான். அப்ப நம்மளுடைய குனட் என்ன பண்றான்னா டக்குன்னு ஓடி போய் போஜரான கட்டி பிடிக்கிறான். இதுதான் லவ் அப்படின்றது எனக்கு புரிஞ்சிருச்சு, இதுதான் லவ் ஆஃப் ஃாதர் அப்படின்னு சொல்லி அந்த பிரீஸ்ட் கிட்ட கேக்குறான். ஆமா அப்படின்னு சொல்லிட்டு பிரீஸ்ட் உணர்றான். சோ அந்த போஜரான் இருக்கான்ல, அவன் அந்த மஷ்ரூம் சாப்பிட்ட அந்த போதை தெளிஞ்சு இப்ப தெளிவா இருக்கான். அவன் தெளிவா இருக்க அந்த சமயத்துல வேகமா இன்னொருத்தர் ஓடி வந்து நம்ம போஜரானுடைய வயிற்றுலயே, அதாவது இன்டன்ஸ்டைன்லயே குத்திடுறாங்க. சோ குத்தனே இப்ப போஜரான் உயிருக்காக போராடிக்கிட்டு இருக்கான். சோ இப்ப இந்த சமயத்துல போஜரான் எங்க இவனை கொன்னுடுவானோ அப்படின்னு சொல்லிட்டுதான் இவன் ஓடி வந்து போஜரான குத்தி இருக்காங்க. சோ இப்ப நம்மளுடைய குனட் போஜரானை பத்தி ரொம்ப கவலைப்படல. நான் இப்போ அந்த போர் நடக்கிற இடத்த அந்த போக போறேன், தோர்கல்ஸ் எங்க இருக்கானோ அங்க நான் போக போறேன் அப்படின்னு சொல்லுவோம். நீங்க அங்க போக கூடாது, அங்க நீங்க போகாம இருக்கிறதுக்காக தான் நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டோம் அப்படின்னு போஜரான் சொல்லுவோம். இல்ல அங்க நான் போக போறேன், என்ன நடக்குதோ சரி நான் எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ண போறேன், இது லைஃப் ஓ டெத்தோ நான் தான் எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி இவ்வளவு நேரமா பயந்துட்டு இருந்தேன். நம்ம குனட் தைரியமா போறான். என்னதான் குனட் இவ்வளவு தைரியமா போனாலும் அவன் என்னதான் பெருசா நின்னு சண்டை போட்டாலுமே தோர்கல்ஸ் முன்னாடி ஒண்ணுமே இல்லைங்க. நம்ம தோர்ஃபினும் சரி ஆஸ்கலாடும் சரி அங்க அடி வாங்கி கிடக்குறாங்க. குனட் அங்க போய் என்னதான் பண்ணிடுவாங்க இதெல்லாம் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். மறக்காம சேனல் குக்கிலேயே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகனையும் பிரஸ் பண்ணிடுங்க. ஜெய் பாகுபலி, பை பை.